1957 ஆண்டு செப்டம்பர் மாதம் 19 நாள் அமெரிக்காவின் நெவாடா சோதனை தளத்தில் நிலத்தடி சுரங்கப்பாதையில் அணு ஆயுத சோதனை நடத்தப்பட்டது. நிலத்துக்கு அடியில் நடைபெற்ற முதல் அணு ஆயுத சோதனை இது. 1941 ஆண்டு அணு ஆராய்ச்சிக்காக 200 கோடி டாலர் முதலீடு செய்ய அதிபர் பிராங்க்ளின் ரூஸ்வெல்ட் ஒப்புதல் வழங்கினார். அதன்படி மன்ஹாட்டன் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் 1945 ஆண்டு முதல் அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. சோதனை வெற்றியை அடுத்து ஜப்பானின் ஹீரோஷிமா மீது லிட்டில் பாய் அணுகுண்டை வீசியது அமெரிக்கா. 3 நாட்களுக்கு பிறகு ஆகஸ்ட் 9 நாகசாகி மீது ஃபேட்மேன் அணுகுண்டு வீசப்பட்டது. 2 உலகப் போரும் முடிவுக்கு வந்தது. ஆனால் அமெரிக்கா சோவியத் யூனியன் இடையே பனிப்போர் தொடங்கியது. 2 நாடுகளுக்கும் அணு ஆயுதத்தில் யார் முன்னோடி என்ற போட்டியில் இறங்கின. 1957 ஆண்டு ஆபரேஷன் பிளம்பாப் என்ற அணு ஆயுத திட்டத்தை அமெரிக்கா அமல்படுத்தியது. அதே ஆண்டு மே மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை 29 சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதில் பெரும்பாலானவை கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளில் உபயோகிக்கக்கூடிய அணு ஆயுதங்களாக இருந்தன. நெவாடா சோதனை தளத்தில் 1992 வரை 928 சோதனைகள் நடைபெற்றன. 1996 ஆண்டு அனைத்து சூழல்களிலும் அணு ஆயுத சோதனைகளை தடை செய்யும் விரிவான சோதனை தடை ஒப்பந்தத்தில் அமெரிக்கா கையெழுத்திட்டது. ஆண்டு செப்டம்பர் மாதம் 19 நாள் லெனின்கிராடு நகரத்தின் மீது ஜெர்மன் விமானங்கள் குண்டுகள் வீசின. 2 உலகப் போரின் போது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் என்று அழைக்கப்படும் லெனின்கிராடை பிடிக்க ஜெர்மன் படைகள் பெரும் முயற்சிகள் செய்து வந்தன. ஜெர்மன் படைகள் லெனின்கிராடை சுற்றி வளைத்தன. ரஷ்யாவின் மற்ற பகுதிகளில் இருந்து அந்நகரம் முழுவதும் துண்டிக்கப்பட்டதால் உணவு மற்றும் இதர பொருட்களின் விநியோகம் முற்றிலும் தடைபட்டது. ஜெர்மனியின் வான்வழி தாக்குதல் மிக கொடூரமாக இருந்தது. மருத்துவமனைகளில் மீது குண்டு வீசப்பட்டதில் போரில் காயமுற்று சிகிச்சையில் இருந்தோர் பலர் உயிரிழந்தனர். லெனின்கிராடு முற்றுகை 872 நாட்கள் தொடர்ந்தன. 1942 ஆண்டு மட்டும் 6.5 லட்சம் மக்கள் பட்டினியால் உயிரிழந்தனர். பனிக்காலங்களில் லகோடா ஏரி ஐசால் மூடப்பட்டதால் அதன் வழியாக மட்டுமே மிக குறைந்த அளவிலான பொருட்கள் லெனின்கிராடுக்குள் கொண்டு வரப்பட்டன. அது அவர்களின் வேதனையை மட்டுமே நீட்டிக்க வல்லதாக இருந்தது. பசியால் உயிரிழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட மக்கள் நரமாமிசத்தை உட்கொண்டனர் என்ற தகவலும் வெளியாகியது. 2.5 ஆண்டுகள் நீடித்த இந்த முற்றுகையை 1944 ஜனவரி மாதம்தான் ரஷ்ய படைகளால் தகர்க்க முடிந்தது.